வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி ஹா போகும் போகும் தூரம் தூரம் மேஜிக் ஜர்னி தினமலர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். திரு கட்டம் உமாசங்கர் மற்றும் நிர்மலா நரசிம்மன் அவங்க கிட்ட இருந்து பேச போகிறோம். உங்களோட ஃபேவரட் சாங், இந்த 40 வருஷத்தில் இதுதான் என்னோட ஃபேவரட் அப்படிங்கிற சாங், எங்களுக்காக ஒரு 2 lines பாடணும். அந்த சிகப்பு ரோஜாக்கள் அந்த இந்த மின்மினிக்கு சாங், ஓகே, அது அந்த பாட்டு அப்படின்னு பேக்ரவுண்ட் ஆரம்பிக்கும் போதே அப்படியே என்ன தகுதி இதாகுது. அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட், அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து ராஜா சார் இஸ் ஆல்வேஸ் ராஜா சார். அதுக்குன்னு எம்எஸ் விஸ்வநாதன் சார் அப்படிலாம் நான் சொல்லலை. இதில் ஒரு புதுமை, எப்போ கேட்டாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் அந்த பாட்டில். அந்த மாதிரி பாட்டுகளில் எனக்கு அந்த இந்த மின்மினிக்குன்ற பாட்டு ரொம்ப பிடிக்கும். தோட்டத்திலே பல பூக்கள் உண்டு, நீதானே சிகப்பு ரோஜா, இன்றும் இன்றும் என்னை உன்னுடனே நான் தந்தேன் என் ஆசை ராஜா. மலர் உன்னை பருத்திட துடிக்கிறே, நான் இந்த பாட்டு ஏதோ எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாட்டு. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸும் இந்த மியூசிக்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. குழந்தைங்க எப்படியாவது பாட வைக்கணும், அவங்களோட டேலண்ட்டை கொண்டு வரணுங்கிறதுல நிறைய ஃபோரம் இருந்தால் கூட அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்பவே இருக்குது. இப்போ வர குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்லாம் எஸ்பெஷலி அவங்களுக்கு இல்லை, பிள்ளைகள்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கு தான், எங்கள் அம்மா என்ன கொண்டு வந்தா மாதிரி கரெக்டாக சொல்லணும்னா தான் கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு தெரியுது. பட் அது குழந்தைங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்து அதை நம்ம டெவலப் பண்ணணும். பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்காக குழந்தைங்களை கம்பல் பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது டெஃபினட்டாக ஜெயிக்கும். இந்த மாதிரி கங்கை அமரன் சாரோட லிரிக்கில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டிலேருந்து 2 lines மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே நீதானே, மனசும் மனசும் இணைஞ்சது மாமா, நினைச்சே தவிச்சே பாட்டு தெக்கு காத்தோடு கேட்டேன், தூதுவிட்ட ராசா மனம் தடுமாறு நாட்டேன், ஊர் என்ன சொன்னாய் என்ன உன்னாக நின்னாய் என்ன பேர பாடி பாட்டு. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சார் எழுதுறது எல்லாமே பிடிக்கும், பட் சில பாட்டு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு பாடல். ஏதாவது படங்களில் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கா? என்னெல்லாம் உங்களோட பிளானிங் வச்சுருக்கீங்க? மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் வாசிட்டுருக்கோம் கண்டிப்பாக. அது வந்து பெரியவாளோட அனுகிற டச்சோட நிறையா பண்ணிட்டுருக்கேன். மியூசிக் பண்ணணும் கண்டிப்பாக, அதுக்கான அனுகிரகம் வரணும், சுவாமியோட அனுகிரகம் வரணும். எங்கள் அண்ணா, நான் அண்ணாவும் நிறைய மியூசிக் பண்ணியிருக்கேன். வெனிலா கபடி குழு, நெல்கவனி செல்லாதே, துரோகி, அங்கே நிறைய படம் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். அண்ணா பண்ணியிருக்கேன், அந்த படத்துலலாம் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓரோவர் நிறைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நிறைய கொண்டு வரணும். அதுதான் மெயின் பிளான், வந்து நிறைய குழந்தைகளுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூலில் வந்து ஏற்கனவே ஸ்ரீ ஜெயகணேஷ் தலவாத வித்யாலயா அப்பாவோட ஸ்கூல் இருக்குது, ஸோ அது மூலிமா சொல்லிக் கொடுத்துட்டுருக்கேன். சில கருவிகள் பார்த்தீங்கன்னா மங்கள வாத்திய கருவிகள் இருக்குது, அப்புறம் வந்து சேடாக வாசிக்கிற கருவிகள்லாம் இருக்குது. இந்த கடம் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான இசையை கொடுக்கக்கூடியது? அதான் சொன்னேன் முன்னாடியே, சொன்ன மாதிரி தான் இந்த வாத்தியம் வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக மேட்ச் ஆகிடும். ஏன்னா இந்த வாத்தியம் வந்து
இதெல்லாம் மெயினாக சொல்ல போனால் ஸ்ருதி வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 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 வாக்கியம் இருந்தால் ஒரு ஸ்ருதி தான், இது பார்த்தீங்கன்னா அஞ்சு கட்டன்னு சொல்லுவோம். அந்த ஸ்ருதின்றது வந்து ஜென்ரலாக ட்ரோம் வந்து போட்டிருக்கா, அதில் வந்து ஒரு ஒரு ஸ்ருதிக்கும் ஒரு ஒரு கடன் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஜென்ரலாக நாங்கள் மாணவர்களுக்கு போனோம்னா ஒரு ரெண்டு நாள் இருந்து எல்லாம் கடத்தையும் எடுத்து சூஸ் பண்ணி வாசித்து பார்த்து, ஸோ ஆற்றுக்கு எடுத்துகிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 கடன் 40 கடன் எடுத்துகிட்டு வருவோம். எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வாங்கிட்டு வரோம்? கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வாங்கிட்டு வருவோம். போனோம்னா ஒரு 30 கடன் 40 ஒரு கடம் எவ்வளவு இருக்கும் சார்? ரஃப்லி ரஃப்லி பாத்தீங்கன்னா ஒரு கடம்னு வாங்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 2500 ரூபா வரும். அந்த மாதிரி வரும். அது டிஃபரன்ஸ் அப்போ நம்ம அங்கே போய் உட்காந்து வாத்தியத்தை வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா சில ஏன்னா இது வந்து ஜென்ரல் வேர்ஷன் வந்து நம்ம பானை எப்படி வந்து சூளை போடுறாலோ அதே மாதிரி தான். அது சூளை போட்டு வரும்போது சில வாத்தியம் போயிடும், சூழல இதுவாகிடும், உடஞ்சிடும், டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் சில வாத்தியம் வந்து கலசல் வரும், என்ன வாத்தியம் இப்ப ஒரு கடம் போடுறான்னா வந்து அஞ்சு கட்டைக்கு ஒரே ஒரு வாத்தியம் எல்லாம் போட மாட்டான், ஒரு 30 5 கட்டை 2 கட்டை அந்த மாதிரி ஒரு சைஸ் எல்லாம் பண்ணி போடுவான். ஒரு 300 400 கடம் போடுவான். போடும்போது ஒரு சூழலை போடும்போது 300 400 கடம் போடுவான். அதுலேருந்து பிக் பண்ணி வர்றது பாத்தீங்கன்னா 200 150 தான். அதில் நாங்கள் போய் ஒரு 30 கடம் ஒரு ஒரு மியூசிஷியன்ஸ் போனால் ஒரு 30 கடம் எடுக்கிறோன்னா 30 35 கடம் எடுக்கிறோன்னா அதை உட்காந்து சாப்பிட வாசி பார்த்து சுதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தான் வாங்க. இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கா? இப்படி தான் வைக்கணும் அப்படி கவுண்டர் அந்த மாதிரி? இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு இதுக்கோசம் ஃபியூஷன் ஸ்டைலில் வச்சுட்டு இருக்கோம். நம்ம சப்பலாம் கூட்டின்ட்டு காலில் வந்து மடியில் தான் வச்சுக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த வந்து தாய் வாத்தியம்னு சொல்லுவாள். ஏன்னா ஒரு தாய் எப்படி வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறளோ அது மாதிரி மீதி எல்லா வாத்தியமும் பார்த்தீங்கன்னா தள்ளி தான் இருக்கும். ஒரு கெஞ்சிராவோ ஒரு ட்ரம்ஸோ ஒரு தமிழ் எல்லாமே தள்ளி இந்த ஒரு வாத்தியம் ஒன்று தான் மடியில் உட்கார வச்சுன்னு. ஏன்னா மண் வாத்தியம், மண் வந்து வந்து தாய், அது வண்டி தான் எப்பவுமே சொல்றது ஒரு தாய் வாத்தியம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைய ரெண்டாவது ஒரு குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இடிச்சா உடஞ்சிரும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது மண் தான். இடிச்சாலோ இது வெளிநாட்டுக்கெல்லாம் ஷோஸ்க்கெல்லாம் போனால் இது எப்படி இருக்கும்? ஸ்பெஷலாக நாங்கள் வந்து ஒரு கேசஸ் ரெடி பண்ணிடுவோம். ஸோ அதுக்குன்னு பாக்ஸ் வந்து ஃப்ரெஜைல் பாக்ஸ் பண்ணி அது உள்ளே வந்து ஃபுல்லாக ஜென்ரலாக ஒரு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வர உள்ளே வச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக வேஸ்ட்டு சைட்லாம் இது கொடுத்து அதுவே உள்ளே ஒரு திக்காக இருக்கும், பாக்ஸ் வந்து திக்காக இருக்கும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செக்இன் பண்ணுவோம். ஓகே, இது வந்து திருப்பி போட்டு வாசிப்பாங்களா இல்லை வந்து இதுதான் ப்ரொசீஜர்? இதுதான் ஃபேஸ் மேலே வருது. வாய் வாய் போர்ஷன் வந்து நம்ம ஃபேஸை நோக்கி இருக்கும், அடி போர்ஷன் வந்து சிப்பலாம் கட்டினா மடியில் வச்சு இதுதான் ப்ரொசீஜர். ஏன்னா இது இந்த வயிற்றில் பட்டால் அது டோன் போயிடும். ஓகே, ஃப்ரீயாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஸோ அதெல்லாம் டெக்னிக்காக அந்த ஒரு டெக்னிக்ஸ் தான். சில சிங்கர்ஸ் வந்து வாய்ஸ்லாம் மாற்றி வேறு ஒரு சிங்கரான குரலெல்லாம் பாடுவாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ஸ் மாடுலேஷனில் பாடியிருக்கீங்களா? யாரோட வாய்ஸ் நல்லா வரும் அதனால அவங்களோட ஸ்டைல் தான் நம்ம. சரி, அவங்களோட பாட்டு ஏதாவது எங்களுக்காக பாடுங்களேன். நம்ம என்ன பாட்டிலே பாடிக்க? வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி, ஹா போகும் போகும் தூரம் தூரம் மேஜிக் ஜர்னி. காலம் இல்லையே நேரம் இல்லையே காண காண இன்பம் இன்பம் தேட தேட பொங்கும் பொங்கும் மேஜிக் ஜர்னி. வா சுஷீலா அம்மா, ஜானகி அம்மா, அவங்களுடைய குரல்களில் ஏதாச்சும் பாட்டு? அந்த குரல் வந்து நம்ம அவங்களோட டைனமிக்ஸ் எடுத்துக்கலாமே தவிர அந்த பொண்ணான குரலை ஈடு செய்யறதுக்கு யாராலுமே முடியாது. கொஞ்சம் அதோட அவங்க என்ன பாடியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம். சரி, ஜானகி அம்மாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். தாயெழுதாளே தாய் வர தீபிரக
வாய்ஸு அவங்களோட அழகு அவங்களுடைய அவங்கள ஃபாலோ பண்ணலாம் அதுதான் நம்ம பண்ண முடியும். அம்மா பாட்டு மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, கண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, கண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, இன்னொருத்தி உடலெடுத்து இருப்பவளும் நான் அல்லவா, கண்ணெடுத்தும் பாராமல் கலங்குவதும் வீணல்லவா, மன்னவா மன்னவா மன்னவா. சூப்பர் மேம். பொதுவாக இப்போ இருக்கிற சிங்கர்ஸ் அப்போ இருக்கிற சிங்கர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா, இந்த டிஃப்ரென்சேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 40 வருஷம் உங்களை நீங்கள் நிறைய பார்த்த பழகின ஆட்கள் பாடல்கள் எவ்வளோ இருக்குல்ல சொல்லுங்கள். எல்லாம் கற்று தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நிறைகூடமாக வந்தாங்க. நிறைகூடமாக அவங்களுக்கு வந்து பேசிக்ஸு ஃபுல்லாக ஒரு ஒரு விஷயத்தோட டெப்த்து தெரிஞ்சிருந்தது அவங்களுக்கு. ஃபுல்லாக டெப்த்தாக எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இருக்கிற சிங்கர்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாம் கற்றுக்கிட்டு தான் கொஞ்சம் ஓரளவு கற்றுக்கிறாங்க. ஓரளவு கற்றுக்கிட்ட உடனேவே அவங்களுக்கு சினிமாவில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சிருது. கிடச்ச உடனே அவங்க வந்து அதை வந்து டெவலப்பும் பண்ணி சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் டெவலப் பண்ணாமலையும் அப்படியேவும் அதை அப்படியே தொடர்றாங்க. பட் நான் அப்படி பார்க்க மாட்டேன். அந்த அந்த வித்வத்தும் வேறு, இப்போ இந்த ப்ராக்டிக்கலாக அவங்க ஹேண்டில் பண்ணுற அழகும் வேறு தான். ஸோ ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மாற்றம் ஒன்று தான் மாறாது. ஸோ அந்த மாற்றமும் அழகு தான், அவங்க பண்ணுறதும் அழகு தான், அவ்வளோதான். சார், இப்போது அப்பா கிட்டேருந்து நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து யார் உங்கள் ஃபேமிலியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க? கண்டிப்பாக இப்போ என்னோடய அண்ணா பையன் கெஞ்சிரா வாஷன் இருக்கும். நாங்கள் வந்து 3 ஜெனரேஷன் 3G ஒன்று ஷோவாகவே பண்ணிட்டுருக்கோம். ஓ ஓகே. 3 ஜெனரேஷன் 3G பேர் அந்த இது. என் தம்பியோட குழந்தைகள் பாடுறான் வாசிக்கலாம், என் பொண்ணு பாடுறா டான்ஸ் ஆடுவோம். ஸோ அந்த ஜெனரேஷன் வந்து தொடர்ந்து தான் இருக்குது. தச்சுவிட்டு அது வந்து பெரியவாளோட அனுகிரகமும் அப்பாவோட ஆசீர்வாதம் எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் அதை வந்து கடைப்பிடிச்சுன்னு இருக்கா. என் பொண்ணு நிறையா இப்போ டான்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கா, அந்த நவராத்திரி கூட நிறையா இன்ஸ்டாகிராம்ஸில் போட்டுட்ருக்கா. ஓ சூப்பர். முன்னாடிலாம் சிங்கர்ஸ்லாம் வந்து 30,000 சாங்ஸ்லாம் பாடிட்டு இருந்தாங்க, ஒரு நம்பர் ஆஃப் சாங்ஸே அவ்வளோ பேர். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சாங் பாடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ டஃப் காம்படிஷன் இருக்குது. ஸோ ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இன்றைக்கி ஒரு ஹிட் ஆச்சா அது அடுத்த வாரம் கழிச்சு இன்னொரு பாட்டு ஹிட் ஆகுது. இந்த ஃபாஸ்ட் ஜென்ரேஷனில் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப கரெக்டு. 20,000-30,000 சாங்ஸ் அப்போ வந்து ஒரு அண்ணானா ஒரு அண்ணா மாதிரி தான் இருப்பார். ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன ஒரு உலகம் இருந்தது. அந்த சின்ன உலகத்துக்கு ஒரு சின்ன ஒரு 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 4-5 வாய்ஸ் தான் இருந்தது. அந்த சின்ன உலகத்தில் 4-5 வாய்ஸ் மட்டும்தான் கோலோச்சினாங்க. ஸோ அவங்களுக்கு ரெகுலரான சாங்ஸ் நிறைய கிடச்சிது. இப்போ வந்து நீங்கள் பார்க்குற ஒத்தத்தரும் ஒரு ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்கு ஒரு ஒரு கேரக்டருக்கான ஒரு ஒரு வாய்ஸை வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் தேடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு கரெக்டான ரீசன். அந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகும்னா மட்டும்தான் கூப்பிட்றாங்க. ட்ரூ ட்ரூ. ஸோ இந்த வாய்ஸை உங்களுக்கு சூட் ஆகுன்னா மட்டும்தான் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அந்த வாய்ஸுக்கு இது காம்ப்ரமைஸே கிடையாது. இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் நோ காம்ப்ரமைஸ். அவங்களுக்கு பிடிச்சி அந்த வாய்ஸ் அவங்களே பாடுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணால் மட்டும்தான் சாங்ஸ் கிடைக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெலடி ஒரு சேட் ஒரு வேர்ஷன் இருக்கும். ஒரு சாங் ஒன்று பண்ணுறாங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணால் இவ்வளோதான். ஆமா, சமாச்சாரத்துல இவர் குறிப்பிட்ட அவர் கூப்பிடு அப்படின்னா. இப்போ அப்படி கிடையாது. கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சாங்ஸோட வேர்ஷன் மாறி போயிடுறது. அப்போ இவர் தான் பாடணும், இல்லை மியூசிக் டைரக்டர் தான் பாடணும், இல்லை இந்த இந்த வாய்ஸ் தான் வேணும் வைக்கும். அப்படி கிடையாது. இப்போ வந்து யார் வேணாலும் வந்து பாடலாம். அந்த வாய்ஸுக்கு சூட் ஆகுதா? அதுதான் சொல்றேன். அந்த வாய்ஸ் அவங்க பண்ற அந்த பாட்டும் அந்த இதுக்கு வாய்ஸ் சூட் ஆகுதா, அந்த சிச்சுவேஷன் சூட் ஆகுதா? ஓகே, வில் கால் தம். அதனால திரும்ப அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு அந்த கேரக்டர் செட் ஆகி திரும்ப அந்த அழைப்பு வரதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால அந்த அழைப்பு அந்த 100 பாட்டு கிடைக்க 50 பாட்டு கிடைக்கிறதே அபூர்வமாக இருக்கு இப்போ, ஏன்னா கேரக்டர்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபைனலி ஒரு சந்தோஷமான அந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு உங்க ரெண்டு பேருடைய குரல் இந்த சாங் எங்களுக்கு கண்டிப்பா. ஆனந்தமுல்லை பார்த்ததை சொல்ல வாழ்ந்த வாழ்ந்தாடி நீண்ட
கண்டிப்பா சங்கீதம் சந்தோஷம் கண்டிப்பா. ஸோ ஒவ்வொரு ஒரு ஸ்பெஷலான நாள்லையும் நம்ம இந்த மாதிரி ஒரு இசையோ பாடல்களையோ கேட்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த விஜயதசமி நாளில் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை 40 வருஷம் அனுபவம் சரி, கடம் ஆரம்பித்த விதம், அதை வாங்குற இடம் எல்லாத்தையும் பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. இந்த பாட்டும் இசையுமா இந்த நாளை ரொம்ப அழகாக்குனதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது நம்மளும் சார்பில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்டர்வியூவில் நாங்களும் விஜயதசமி எதுவுமா வந்தது ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு தினமலருக்கு எங்களுடைய நன்றி.